ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹில்சன்மி சேனல். குட் மார்னிங் டு ஆல். என்னடா இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இப்போ தான் நான் எந்திரிச்சேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ளாக் என்னென்னா, நான் வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து கோயிலுக்கெலாம் போகிறதுனால அவங்க வீட்டில் ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கெலாம் போனால் எதுக்கு ஸ்டே பண்ணணும்னு கேட்பீங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு பெட்ஸ் இருக்குது. அம்மோ, நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க, க்யூட்டான ஒரு அம்முக்குட்டி, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் மடியில் வந்து உட்காந்துட்டா. நான் உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணிட்டு க்ளியராக காமிக்கிறேன். ஆக்சுவலாக நேற்று நைட்டு நான் ஸ்டே பண்ணிட்டேன். அந்த வ்ளாகெல்லாம் பாஸ் பண்ணி ஒரே ஃபுட்டேஜாக ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு ஷூட் பண்ணேன். திடீர்னு காலையில் பார்த்தா வீடியோவை காணோம் எடிட் பண்ணுறதுக்கு. சரி, மறுபடியும் ஆக்சுவலாக அந்த நைட்டில் இருந்தது, நைட்டில் தூங்காமல் 12 o'clock வரைக்கும்லாம் இருந்தேன், அதெல்லாம் எடுத்து ஃபன்னியாக ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். பட் நம்ம சேனலுக்கு தான் தெரியுமே, நம்ம நிறைய ஃபுட்டேஜெலாம் நிறைய திடீர்னு காணாமல் போகும். அந்த மாதிரி இந்த ஃபுட்டேஜும் காணோம். சரி, அதனால் காலையில் ஒரு சும்மா ஒரு ஷார்ட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அதை ஹார்லிக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ குடிச்சிட்டு நான் உங்களுக்கு அந்த அம்முக்குட்டி, ஃபிஷ்ஷு, லவ் பேர்ட்ஸ்லாம் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்முக்குட்டி பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் தான் அம்மு. சார், இவங்க வந்து நேற்றுலாம் பயங்கர சேட்டை. ஆக்சுவலாக நைட்லாம் தனியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க கூட ஸ்டே பண்ணுறக்காக ஃப்ரெண்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து மொபைல் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த கடையில் அவங்களுக்கு ரிவீல் பண்ணலாம். ஸோ அதனால் நேற்று வந்து நான் அம்மு கூட ஸ்டே பண்ணிட்டேன். அம்மு எதுவும் பால் மட்டும்தான் சாப்பிட்றா, அப்புறமா பெடிகிரி. தென் இங்கே வந்து இங்கே பாருங்கள், ஃபிஷ் டேங்க். ஸோ இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் இல்லையா, அதனால் சார் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நான். கோல்ஃபிஷ். ஸோ இந்த மோட்டர் போட்டுக்கலாம், தண்ணி கொஞ்சம் கலங்களாக தெரியுது. ஓகே, ஸோ விளாண்டுக்கிட்டு இருக்காங்க காலையில். ஸோ இவங்களுக்கு சாப்பாடு போடணும், பசின்னு நினைக்கிறேன். நைட் போட்டேன், பட் காலையில் போட்டு போகலாம். அப்படியே இங்கே பாருங்கள், லவ் பேர்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு தண்ணி சாப்பாடெலாம் வச்சாச்சு. குட் மார்னிங் பேர்ட்ஸ். குட் மார்னிங் அம்மு. அம்மு குட் மார்னிங்ஸ்னால் ஓடி வரா. அவங்க பேசாமல் இருக்காங்க, புது ஆள்னால அவங்க பார்க்குறாங்க. பட் அம்மு வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டா, வந்து ஒரே வந்த நாளே வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டா. இப்போது சரியான சேட்டை. அம்மு, கிட் கால் பயங்கர சேட்டை. என்ன, யூடியூப்பில் போடலாமா அவங்க ஃபேஸை? இந்த வீடியோ யூடியூப்பில் போடலாமா? போடுவோம், யூடியூப்பில் போடலாம். சரி, உங்கள் அண்ணனோட பெட்ரூம் கம்மிங்க. உங்கள் அண்ணனோட பெட்ரூம் கம் கம். உங்கள் அண்ணனோட பெட்ரூம் எங்கே இருக்குது? ஸோ இதுதான் ஃப்ரெண்டோட ரூமு. ஆக்சுவலாக இங்கே தான் நான் நைட்டு தூங்கினேன். செம்ம தூக்கம், நல்ல சூடாக. வருங்க, அவங்க அண்ணனோட பெட்டில் படுத்துக்கிட்டாங்களாம். நான் வரட்டுமா அம்மு? நான் வரட்டா? நான் வரட்டுமா? ஹை, வர்ற? குட் கேர்ள், குட் கேர்ள். ஓகே, ஆ சரி, கிச்சன் கம்மி. ஆக்சுவலாக இங்கே இது ஒரு பூஜை ரூம். பூஜை ரூம் அது பக்கத்துலேயே அவர் ஸ்டே பண்ணிக்கிறாரு. அங்கே என்ட்ரன்ஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அம்மா அப்பா, ஃப்ரெண்டோட அம்மா அப்பாலாம் தூங்குற பிளேஸு, சோஃபா. ஓகே, இங்கே வந்துட்டு இங்கே தான் எக்கு. அம்முக்கு எக்கு பிடிக்கணும், எக்கு போட்டால் எக்கு சாப்பிடவே இல்லை. பால் மட்டும் கொஞ்சம் குடித்தா, அதுக்கப்புறம் பெடிகிரி சாப்பிட்டா, அப்புறம் அந்த மாதிரி கிரேவி கிரேவி சாப்பிட்டா, அவ்வளோதான். ஸோ இங்கே ஜஸ்ட் கிச்சன், ஃப்ரிட்ஜு, கிச்சன், இது அவுட்டர். ஸோ எதுக்காக நான் இன்னொரு ஸ்டே பண்ணேன்னா, காலையில் தண்ணி வரும். சரி, தண்ணி வச்சு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து ரெக்ஸை பார்க்க போகணும். ரெக்ஸை என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல. ஸோ இது ஒரு சின்ன கேஷுவல் விளாக் தான். ஸோ ஃபுல்லாக நைட் அந்த எக்கு போட்டது, சாப்பிட்டது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதெல்லாம் எடுத்தோம், பட் எல்லாமே டிலேட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல ஃபிஷ் டேங்க்கு. ஸோ இது ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்,
இங்கே பேர்ட்ஸு. அம்மோ, சப்ஸ்கிரைபருக்கு பாய் சொல்லுங்க. பாய் பாய், என்கிட்டே வரக்கூடாது, பாய் சொல்லணும். பாய் சொல்லுங்கள். டட்டா பாய். ஓகே, நான் உங்களுக்கு சாப்பாடு வச்சு நான் கிளம்ப போகிறேன். ஓகே பாய், டட்டா டட்டா டட்டா.